ஆசா. பழைய ஏற்பாட்டு மன்னர்களில் முக்கியமான ஒருவர் ஆசா. யூதா பகுதியை 41 ஆண்டுகள் எருசலேமே தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர் அவர். இத்தனை நீண்ட நெடிய காலம் அவர் ஆட்சி செய்வதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர் கடவுளின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. தாவீது மன்னனைப் போல கடவுளின் பார்வையில் நல்லதே செய்து வந்தார் ஆசா. கடவுளுக்கு எதிரான பாவம் இழைப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்க தயங்காதவராயிருந்தார். அரசனானது முதல் வேலையாக விளையாடவர்கள் எல்லோரையும் நாட்டை விட்டே துரத்திவிட்டார். விலை மகளிரைப் போல விளையாடவர் நாட்டை பாவத்துக்குள் அமிழ்த்தி வைத்திருந்த காலகட்டம் அது. இரண்டாவதாக, அவருடைய மூதாதையர்கள் செய்து வைத்திருந்த வேற்று தெய்வ சிலைகளையெல்லாம் அகற்றினார். பரம்பரை பரம்பரையாய் நடக்கிறது என கடவுள் சொல்லாத வழக்கங்களை அவர் பின்பற்றவில்லை. அவருடைய தாய் மாக்காவே அசரோ எனும் தெய்வத்துக்கு ஒரு சிலை செய்து வைத்திருந்தாள். ஆசா அதையும் விட்டு வைக்கவில்லை, அதையும் சுட்டரித்தார். கூடவே அரச அன்னை என்னும் பதவியில் இருந்து அவளை இறக்கினார். கடவுளுக்கு எதிரானவர் தாயாயிருந்தால் கூட தயை காட்டவில்லை. கடவுளிடம் மனதை முழுதும் அர்ப்பணித்தார். தான் நேர்ந்து கொண்டவற்றை மட்டுமல்ல, தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் கூட நிறைவேற்றினார். அவரது வாழ்க்கை கடவுளின் அருளினால் அருமையாய் போய்கொண்டிருந்தது. நாடு அமைதியாயிருந்தது. அவரிடம் 580,000 வீரர்கள் இருந்தார்கள். அப்போது எத்தியோப்பியா மன்னன் 1,000,000 வீரர்களுடனும் 300 தேர்களுடனும் படையெடுத்து வந்தான். ஆசா அசரவில்லை, கடவுளை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவருமில்லர். எங்கள் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாய் வாரும். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள் என்று வேண்டினார். கடவுள் உதவிக்கு வந்தார். 500,000 வீரர்கள், 1,000,000 வீரர்கள் துரத்தி துரத்தி அடித்து அத்தனை பேரையும் கொன்றனர். அப்போது அசரியா என்பவர் மன்னனிடம் சென்று இறைவாக்கு உரைத்தார். ஆசாவே, நீங்கள் ஆண்டவரை நாடினால் அவரை கண்டடைவீர்கள், புறக்கணித்தால் புறக்கணிக்கப்படுவீர்கள். மனதிடன் கொள்ளுங்கள். அசரியாவின் பேச்சை கேட்ட மன்னன் ஆசா இன்னும் மகிழ்ந்தார். தான் கைப்பற்றியிருந்த அத்தனை நாடுகளிலும் கடவுளுக்கு எதிராய் இருந்தவற்றையெல்லாம் அகற்றினார். 700 மாடுகளையும் 7,000 மாடுகளையும் கடவுளுக்கு பலியிட்டார். நாம் கடவுளை முழு மனதோடு நாடுவோம், ஆண்டவரை நாடாத மக்களை அழிப்போம் என்று தீவிரமாய் பேசும் அளவுக்கு அவருடைய இறையார்வம் இருந்தது. அவரது ஆட்சியின் 35ஆம் ஆண்டு வரை போர் எனும் பேச்சே வரவில்லை. சோதனை 36ஆம் ஆண்டில் வந்தது. பாசா எனும் இஸ்ரவேல் மன்னன் யூதா மன்னன் ஆசாவுக்கு எதிரானான். அதுவரை கடவுளை முழுமையாய் நாடிய ஆசா ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தார். கடவுளின் ஆலயத்தில் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சிறிய மன்னன் பெனதாத்துக்கு அனுப்பி அவனுடைய உதவியை நாடினார். அது ஆசாவுக்கு வெற்றியை கொடுத்தது. ஆனால் அவர் கடவுளை நம்பாமல் இன்னொரு மனிதனை நம்பியதால் கடவுள் கவலையடைந்தார். அப்போது அனானி எனும் தீர்க்கதர்சி மன்னனிடம் வந்தார். நீ கடவுளை நம்பாமல் வேறு மன்னனை நம்பிவிட்டாய். இதைவிட பெரிய படையை கடவுளின் அருளால் நீ வீழ்த்தவில்லையா? உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். அப்போது ஆசா சுதாரித்து கொள்ளவில்லை. எரிச்சல் அடைந்து அவரை சிறையில் அடைத்தார். ஆசாவுக்கு இப்போது போர் உடலில் நிகழ்ந்தது. அவருடைய பாதத்தில் ஒரு பெரிய புண் வந்தது. அப்போதும் அவர் கடவுளை நோக்கி மன்றாடவில்லை. மருத்துவர்களிடம் சரணடைந்தார். கடைசியில் மரணமடைந்தார். ஆசாவின் வாழ்க்கை நமக்கு மாபெரும் எச்சரிக்கை. கடவுளின் வழியில் நேர்மையாக நடந்த ஒரு மன்னன், அதி அற்புதங்களை கண்டவன், கடவுளை விட்டு விலகிப் போகும் மதியீனனாகிறான். தனது சுயத்தின் மீது வைக்கும் நம்பிக்கை கடவுளின் அன்பை விட்டு நம்மை விலக்கிவிடும். முழுமையாய் இறைவனில் சரணடைதலே மீட்பை தரும் என்பதையே ஆசாவின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது.